அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெரும் ஜோதியாகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 220, மாற்றறியா பொன். உபதலைப்பு எண் 4 மற்றும் 5. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1343, 1344, 1345, 1346. கைதவர் கனவினும் காண்டற்கரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உளம்பெருமிடமெல உதவுகவெனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. 4 அகவல் வரிகளுக்கு சுவாமி அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இப்பொன் அருளுடையார்கன்றி பிறர்க்கு எவ்விதத்தும் எக்காலத்தும் கிடைத்தற்கரியதாம். கைதவர், அதாவது கபடம், பொய், சூது முதலிய சிறுமை குணம் உடையவர், இவர்களிடம் உலகப்பொன் எவ்வளவோ குவியலாம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள என்பர் பொய்யாமொழியார். இப்பூரியார் என்னும் கயவர் அல்லது கீழ் மக்கள் ஒருபோதும் நம் அருட்பொன்னை அறியார்கள்? இவர்களால் மனதாலே கூட நினைத்து தெரிந்து கொள்ளவும் முடியாது. இவர்களுக்கு இப்பொன்னிடத்து நம்பிக்கையும் உண்டாகாது. ஆகவே கனவிலும் கூட இதனை அறியார்கள். அருளாளர்களே, முன்வினை பண்பாட்டால் இவ்வருட்பொன்னை அருளாலே உண்மையாக அறிந்து பூரண நம்பிக்கை கொண்டு முயன்று அடைவார்கள். அன்றியும் மனிதன் உள்ளம் திருவருள் நிலை அடைவதற்காகவே ஒவ்வொரு பிறப்பிலும் சிறிது சிறிதாக அறிவு வளர்ச்சி பெற்று வந்து பக்குவ நிலை ஏற்றுள்ளதாம். இதுவே பல பிறப்பிற் செய்த தவப்பயனாய் திரண்ட திருவருள் எனப்பட்டது. அத்திருவருள் சக்தியால்தான் நமது அருட்பொன்னை அடைகின்றோம். இப்படி கிடைக்கப் பெறுகின்ற பொன் நிறைவு பெற்று மன்னியுள்ளதாகும். அப்படி இருந்து கொண்டு எந்தவிடத்தும் எந்த சமயத்தும் உனது விருப்பப்படியே தாராளமாக எடுத்தெடுத்து வழங்குவாயாக என கூறி அகத்திருந்து ஆதரவளிக்கின்றதாம் நம் வள்ளலார்க். மேலும் கூறுகின்றார், ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடு என்று கேட்டபோது அவர்க்கு இல்லை என்னாது அளிக்கும் திடமும் வழங்குகின்றதாம் இந்த அருட்பொன். நம் அருள்வள்ளல் உலகப்பொன்னை சிறிதும் மதித்தவரும் அல்ல, தீண்டப்படாதது என வெறுத்தவரும் அல்ல, சித்துச் செயலால் பிறர் போற்ற தன் ஆற்றலை காட்டிக் கொண்டவரும் அல்ல. இவர் தனக்கு என எதையும் சேகரித்து வைத்து கொள்ளவும் இல்லை. இப்படியுள்ள இவர் பிறர்க்கு ஏற்படும் உண்மை கஷ்டங்களை விளக்க உளம் உருகி உதவ முயன்றபோது அருட்பொன்னின் பேருதவி தடைபடாது கிடைத்து வழங்கி அமைதி பெற்றிருந்தார். சிலர் ஏதோ அற்பசித்தி பெற்றவர்கள், ஏதேதோ அதாவது பிறர்க்கு தேவையோ தேவையில்லையோ வரவழைத்து வழங்கி வியப்புறச் செய்து மக்களை மயக்குகின்றார்கள். இது திருவருட் சம்மதமாகுமா? வேறு சிலர் மூவாசையை விட்ட முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் தங்காராய், பெண்டிரை பாராராய், பொன்னை தீண்டாராய், எப்படியோ அலைந்து கொண்டும் தனித்து இருந்தும் பிறர் கொடுப்பதை ஏற்றும் வாழாமல் வாழ்ந்துவிட்டு மறைகின்றனர். இவர்களின் செயல்முறை திருவருட்கு சம்மதமாகுமா? கடவுள் அருளாலே யாவையும் உண்டு பண்ணி அருள் வாழ்வுக்கு ஆன முறையில் வேண்டியவைகளை இடையராது உதவி கொண்டிருக்கின்றார். அக்கடவுள் உண்மையையும் தன்னையும் ஒன்றெனக் கண்ட மனிதன் இவ்வுலகில் பற்றுதல் துரத்தலும் இன்றி திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணம் தெய்வப்பணியை புரிந்து கொண்டு கடவுள் மயமாய் வாழ்வதுதான் திருவுள்ளச் சம்மதமாகும். கடவுள் ஒருவரே அருட்பெரும் வள்ளலாக இருந்து எவர்க்கும் எக்காலத்தும் உண்மை தேவைகளையெல்லாம் சிறிதும் தடைபடாது வழங்கி வாழ்வித்து வருகின்றார். இதனால் இக்கடவுள்மயமான நம் வள்ளலும் ஓடாது, மாயையை நாடாது, நன்னெறி ஊடாது, உலகோடு கூடாது, குலவி நின்று
அருட்செயல் புரிந்து கொண்டு வாடாது வயங்கிக் கொண்டு வாழ்கின்றதை உள்ளபடி உணர்ந்து அப்படியே நாமும் வாழ வேண்டுவதுதான் நம் கடமையாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.